I can be sad with you. Just take my hand and fly up through the dreams where the skies are so clear. With you, I wanna stay with you. With you, I love the way that you. நம்ம பிஸ்கோஃப் சீஸ் கேக்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளோட க்ரஸ்ட்டு. அந்த க்ரஸ்ட்டு வந்து நம்ம வந்து லோட்டஸ் பிஸ்கோஃப் பிஸ்கெட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோட வெப்சைட்டில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த பிஸ்கெட்டை வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து என்னோட சாப்பரில் தான் வந்து பவுடர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் கூட பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். என்னோட பிஸ்கோஃப் பிஸ்கெட்ஸ் வந்து நான் பவுடர் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பிஸ்கெட்டோட நம்மளோட சீஸ் கேக் க்ரஸ்ட் வந்து அந்த க்ரம்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பேனில் வந்து மாற்றிடலாம். நான் வந்து இந்த சின்ன ரிமூவபிள் பேஸ் இருக்கக்கூடிய ட்ரேயில் தான் வந்து இந்த சீஸ் கேக் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட பிஸ்கெட் க்ரஸ்ட் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டு தான் இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட க்ரஸ்ட்டை வந்து நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பெரிய ட்ரே இல்லைனா பெரிய அந்த ரிமூவபிள் பாட்டம் உள்ளது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மஃபின் ட்ரே இருக்குன்னா அதில் இந்த கப் கேக் லைனரை போட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து உங்களோட பேஸை வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அப்போ சின்ன சின்ன சீஸ் கேக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீஸ் கேக் ஃபில்லிங் பண்ண போகிறோம். சீஸ் கேக் ஃபில்லிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜெலட்டின் வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி, சூடு தண்ணியில் நார்மல் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். நம்மளோட ஜெலட்டின் வந்து இப்போ ப்ளூம் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு சாஸ் பேன்லேயோ இல்லைனா மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஜெலட்டின் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். நம்ம பிஸ்கோஃப் சீஸ் கேக்கில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸோட குக்கி பட்டர் தான். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இதுதான் ஃபில்லிங்கோட மெயின் இன்க்ரீடியன்ட். குக்கி பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் இன்க்ரீடியன்ட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பவுடர்ட் சுகர், அதாவது ஐசிங் சுகர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து இவ்வளோத்தையும் நல்லா பீட் பண்ணிடுவோம். நம்மளோட பிஸ்கோஃபோட க்ரீம் சீஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து க்ரீம் வச்சுருக்கேன். இந்த க்ரீமை வந்து லைட்டாக திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினையும் ஆட் பண்ணிடுவோம். நம்மளோட சீஸ் கேக் மிக்சர் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்மளோட பேஸில் ஊற்றிடலாம். நம்மளோட சீஸ் கேக் பேஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபில்லிங் ரெடி ஆகிற வரைக்கும் வச்சேன். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நம்மளோட சீஸ் கேக் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை லைட்டாக ஸ்மூத் பண்ணி ஃப்ளாட் பண்ணிடுங்க. நம்மளோட சீஸ் கேக் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து அட்லீஸ்ட் வந்து 4 to 6 hours வந்து செட் ஆகணும். நான் வந்து ஓவர் நைட் வச்சுருவேன். ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சீஸ் கேக் வந்து நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த குக்கி பட்டர் இருக்குல்ல, நம்மளோட பிஸ்கோஃப் குக்கி பட்டர்,
அதை வந்து ஒரு ஹாஃப் கப் போல் நான் வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10-20 seconds வந்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டாப்பிங் வந்து நம்ம போட போகிறோம், இதை வந்து ஊற்ற போகிறோம். அதனால் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குல்ல, ஸோ மைக்ரோவேவில் ஒரு 10-20 seconds வச்சோம்னா இது வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஊற்றுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். மைக்ரோவேவில் ஒரு 10 seconds தான் வச்சேன், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஓவராக குக் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா ஒரு அடுப்பில் ஒரு சாஸ் பேனில் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக மெல்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இந்த சீஸ் கேக்கோட ஃபைனல் டச்சஸ் கொடுத்துடலாம். இந்த குட்டி குட்டி இதில் வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஏதாவது ஒரு கப்போ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக அன்மோல்ட் பண்ணிடலாம். ரிமூவபிள் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் இந்த சின்ன சின்ன இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம மெயின் இதுக்கே ஊற்றிடலாம். ஒரு தின் லேயர் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆகிடும், ஐ மீன் லைக் மேலே வந்து செட் ஆகிடும். இங்கே பாருங்க நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அந்த லோட்டஸ் பிஸ்கெட் க்ரஷ் பண்ணதை எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து இதுக்கு டாப்பிங் மாதிரி லைட்டாக போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி அந்த நம்மளோட ரவுண்ட் ஷீட் கேக்குக்கும் நான் ஒரு பார்டர் மாதிரி இதை போட்டிருக்கிறேன். ஓகே, நம்மளோட சீஸ் கேக்ஸ் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பிஸ்கோஃப் சீஸ் கேக் பாருங்கள். நான் வந்து இப்போ தான் ஃபோட்டோஸ் எடுத்து முடித்தேன், பிளாகில் வந்து இந்த ரெசிபி அப்லோட் பண்ணேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாத்தையும் விட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் அந்த பிஸ்கோஃபோட அந்த இண்டிவிஜுவல் சீஸ் கேக் பைட்ஸ் பண்ணோம்ல அது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா, ஏன்னா வந்து உங்ககிட்ட ரவுண்டு பெரிய பேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பண்ணிடலாம். இண்டிவிஜுவலாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பிஸ்கோஃப் சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு.